إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிக்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவது தஃப்ஸீருடைய பாடம், அதாவது நமது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தர்பியாவுடைய வகுப்பை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த 8 வாரங்களை கொண்ட இந்த வகுப்பிலே தஃப்ஸீருடைய பாடத்தில் நாம் இன்று நாம் பார்க்க போகின்ற அத்தியாயம் சூரத்து நப. இந்த 8 வாரங்களுக்குள் நாம் முடிந்தவரை எத்தனை அத்தியாயங்கள் பார்க்க முடியுமோ அத்தனை அத்தியாயங்கள் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது அல் மிஸ்பாஹுல் முனீர் ஃபி தஹதீப் தஃப்ஸீர் இப்னு கஸீர் என்று, அதாவது தஃப்ஸீர் இப்னு கஸீருடைய ஒரு சுருக்கமாக வரக்கூடிய இந்த நூலை தான் நாம் இதை உங்களுக்கு விளக்கத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதை வந்து தயாரித்தவர் அதாவது ஷேக் சஃபியுர் ரஹ்மான் அல் முபாரக் ஃபூரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். இதில் முதலாவதாக நாம் வசனங்களை கொஞ்சம் ஓதிக்கொள்வோம். நான் ஓதுவதை தொடர்ந்து நீங்கள் ஓதுங்கள், அதன் பிறகு அதனுடைய விளக்கங்களை நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون முதலாவது நாம் இந்த 5 வசனங்களை இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். நீங்கள் இந்த வசனங்களை மரணமிடுவதற்கும் என்ன செய்யலாம், முயற்சிக்கலாம். இந்த பாடத்தில் தர்பியா பாடத்தினூடாக அந்த வசனங்களை நாம் உரிய முறையில் ஓதுவது, அதே போன்று அந்த வசனங்களை மரணமிடுவதற்கும் நாம் முயற்சிப்பது. அப்போ எனவே இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இதனுடைய பெயர் அந்நப. அந்நப என்று சொல்லும்போது அதாவது செய்தி, அந்நப என்பது செய்தி. இதில் உங்களுக்கு அதில் பெரும் செய்தி என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது, இதிலே வழங்கப்படுகிறது. இது மக்காவிலே அருளப்பெற்ற ஒரு அத்தியாயமாகும். 40 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம், இந்த முதல் 5 வசனங்களை நாம் எடுப்போமாக இருந்தால் இது இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு முன்னுரையாக கூட நாம் இதை கூறலாம். இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு முன்னுரையாக கூட நாம் இதை பார்க்கலாம். இதில் இந்த அத்தியாயம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அதாவது ஒரு செய்தி திருமீதியில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதனுடைய ஆதாரத்தன்மையில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய முடிகளை நரைக்க வைத்த சூறாக்கள் அப்படி என்ற அந்த 5 சூறாக்களில் இந்த சூரத்து நப என்ற அத்தியாயம் இடம்பெறுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த அளவு இது சொல்லக்கூடிய செய்திகள் அவ்வளோ என்ன, அதாவது மறுமையோடு சம்பந்தப்பட்ட செய்திகளாக அந்த செய்திகள் இருக்கின்றன. இப்போது நாம் இதனுடைய முதல் வசனம், அதாவது அம்ம எதஸ அலூன். இந்த முதல் 5 வசனங்களுக்கும் ஒரு தலைப்பாக நாம் போடுவதாக இருந்தால் நீங்கள் இந்த தலைப்பை குறித்து கொள்ளலாம். அதாவது
யாருக்கு இதில் மறுப்பு என்று சொன்னால், மறுமை நிகழ்வதை மறுக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கு இதில் மறுப்பு இருக்கிறது. மறுமை நிகழ்வதை மறுக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கு இதில் என்ன இருக்கிறது? இதில் மறுப்பு இருக்கிறது. இதில் இந்த முதல் ஐந்து வசனங்களில், இந்த முதல் ஐந்து வசனங்களை நாம் படிக்கின்ற போது அதை நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போ எனவே இதை அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், அம்ம யதஸா அலூன், அம்ம யதஸா அலூன், ஐ அன் ஐ ஷெய்இன் யதஸா அலூன், அதாவது அவர்கள் எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்கின்றனர், கேட்டுக்கொள்கின்றனர் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்போ யதஸா அலூன், அவர்கள் கேட்டுக்கொள்கின்றனர் ஒருவருக்கொருவர், எதை பற்றி அவர்கள் கேட்டுக்கொள்கின்றனர் என்று அல்லாஹு தஆலா அந்த முதல் வசனத்திலே குறிப்பிடுகிறான். அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அனின் நபஇல் அதீம், அனின் நபஇல் அதீம். அப்போ இந்த அத்தியாயத்துடைய பெயர் என்ன? அன் நப. அப்போ அன் நப என்பதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். இந்த அத்தியாயத்துக்கு இன்னும் ஒரு பெயர் சொல்வதாக இருந்தால், அம்ம என்ற பெயரை என்ன, அம்ம என்றும் இந்த அத்தியாயத்துக்கு ஒரு பெயரை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள், அம்ம என்ற பெயரையும் குறிப்பிடுவார்கள். அதே போன்று இதில் வரக்கூடிய அல் முஸிராத் என்ற ஒரு வார்த்தை வரும், அந்த முஸிராத் என்ற வார்த்தையை வைத்து முஸிராத் என்றும் இந்த அத்தியாயத்துக்கு அறிஞர்கள் பெயர் குறிப்பிடுவார்கள். சரி, இப்போ அனின் நப இல் அதீம், அதாவது அவர்கள் எதை பற்றி ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றனர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது மகத்தான அச்செய்தியை பற்றி, அல் அதீம் என்று சொன்னால் மகத்தான, அல் அதீம் என்றால் மகத்தான அச்செய்தியை பற்றி அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றனர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது அன் அம்ரி யௌமில் கியாமா வஹுவ அன் நபவுல் அதீம், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அதாவது கியாமத்துடைய அந்த நாளை பற்றி, அப்போ இங்கே வந்து அந்த மகத்தான செய்தி என்பதற்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த விளக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது கியாமத்துடைய நாளை பற்றி என்ன, அவர்கள் தங்களுக்குள் என்ன செய்கிறார்கள், கேட்டுக்கொள்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லதி ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், அல்லதி ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன். அப்போ எது அதில் வந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான், அதாவது எதை பற்றி அவர்கள் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி. அப்போ இதில் வேறுபட்ட கருத்துக்கள், முரண்பட்ட கருத்துக்கள் அப்படி என்பதற்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், யஅனி அன்னாஸு ஃபீஹி அலா கௌலைன், இதில் மக்கள் இரண்டு விதமான கருத்துக்களில் இருக்கிறார்கள். அந்த முரண்பாடு என்பதை அவங்க விளங்கப்படுத்துகிறாங்க. முரண்பாடு என்றால் என்ன, அது தொடர்பாக அவர்கள் இரண்டு விதமான கருத்துக்களிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது முஃமினும் பிஹி வ காஃபிர், ஒரு சாரார் இதை நம்பிக்கை கொண்டு இருப்பவர்கள், இன்னொரு சாரார் இதை மறுப்பவர்கள், இதை நிராகரிப்பவர்கள். அப்போ இதில் முரண்பாடு என்பது இதுதான், ஒரு சாரார் இதை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு சாரார் இதை என்ன செய்கிறார்கள், இதை மறுக்கிறார்கள். சும்ம கால தஆலா, இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், பிறகு அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், அதாவது முத்தவஈதன் லிமுன்கிரில் கியாமா, கியாமத்தை மறுப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக அல்லாஹ் இரண்டு அந்த பின்னால் வரக்கூடிய இரண்டு வசனங்களை சொல்கிறான். அதை யார் மறுக்கிறார்களோ, அதை நிராகரிக்கிறார்களோ, அவர்களுக்கு எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்கிறான், அதாவது கல்லா செய அலமூன் சும்ம கல்லா செய அலமூன். கல்லா என்ற வார்த்தை நீங்கள் பொறுத்தவரையில் குரானில் இரண்டு பொருள்களில் பயன்படுத்தப்படும். ஒன்று வந்து இல்லை, அவ்வாறல்ல என்ற பொருளில் பயன்படுத்தப்படும் கல்லா. இன்னொரு பொருளில் பயன்படுத்தப்படும் கல்லாண்டா உண்மையாக. எப்படி பயன்படுத்தப்படும், உண்மையாக என்ற பொருளிலும் அந்த கல்லா என்ற அந்த வார்த்தை என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். இங்கு எந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கல்லா அவ்வாறல்ல, அவ்வாறன்று. செய அலமூன், அவர்கள் விரைவில் என்ன செய்வார்கள், அறிந்து கொள்வார்கள். பிறகு சும்ம கல்லா செய அலமூன், பின்னரும், சும்மடா பின்னரும், அதை அவர்கள் சந்தேகமின்றி, சந்தேகத்துக்கு இடமின்றி அவர்கள் விரைவில் என்ன செய்வார்கள், அதை அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வஹாதா தஹதீதுன் ஷஹீதுன் ஷதீதுன் வவஈதுன் அகீதுன். இது வந்து கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறது. இது இவர்களுக்கு, அதாவது இந்த மகத்தான நிகழ்வை, மகத்தான செய்தியை நிராகரிப்பவர்களுக்கு இது ஒரு கடும் எச்சரிக்கையாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ எனவே இந்த ஐந்து வசனங்கள் இதனுடைய ஒரு முன்னுரையாக நாம் இதிலே பார்க்கலாம். அடுத்து நாம் வருவோம் அடுத்த பகுதி,
அந்த பகுதியை நாம் அதில் ஒரு 5 வசனங்களை ஓதிவிட்டு அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அதன் பிறகு அப்படியாக நாம் செல்வோம். நான் ஓதுவதை தொடர்ந்து நீங்கள் ஓதுங்கள். அலம் நஜ்அலில் அர்த மிஹாத வல்ஜிபால அவுதாத وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا وَجَعَلْنَا النَّهَارَ مَعَاشًا وَبَنَيْنَا فَوْقَكُمْ سَبْعًا شِدَادًا وَجَعَلْنَا سِرَاجًا وَهَّاجًا وَأَنزَلْنَا مِنَ الْمُعْصِرَاتِ مَاءً ثَجَّاجًا இந்த இதுவரை நாங்கள் அந்த ஓதிய வசனங்கள் இதனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். இது இந்த வசனங்களை பொறுத்தவரையில் இதற்கு தலைப்பிடுகின்ற போது எப்படி தலைப்பு இதில் போடப்படுகிறது என்று சொன்னால், அதாவது அல்லாஹுடைய ஆற்றலை அல்லாஹுடைய வல்லமையை அறிந்து கொள்வதற்காக, அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவன் பார்க்கக்கூடிய கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், இதில் நினைவு கூறுகிறான். அப்படிதானே இதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில், இப்போ நாங்கள் ஓதிய வசனங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில், இது அல்லாஹுடைய ஆற்றலை நிரூபிக்கக்கூடிய செய்திகள், அவனது பேராற்றலை வெளிப்படுத்தக்கூடிய செய்திகள். இதனூடாக அல்லாஹ் எதை இங்கு நிறுவ விரும்புகிறான் என்று சொன்னால், மரணத்துக்கு பிறகு அவர்கள் எழுப்பப்படுவார்கள், மரணத்துக்கு பிறகு அவர்கள் எழுப்பப்படுவார்கள், மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இவர்கள் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த அத்தாட்சிகளின் மூலம் அல்லாஹு தஆலா நிறுவ விரும்புகிறான். இதுதான் அதனுடைய சுருக்கமான தலைப்பு. இந்த தலைப்புக்கு நாம் இந்த வசனங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த வசனங்களை நாம் ஒவ்வொன்றாக நாம் இதிலே என்ன செய்வோம் பார்ப்போம். இதில் நாம் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹ் முதலாவது சொல்கிறான், அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, அதாவது மனிதன் எந்த பூமியின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அல்லாஹு தஆலா இதைத்தான் இங்கே என்ன செய்கிறான், மனிதனுக்கு இதைத்தான் உணர்த்துகிறான். அதாவது நீ எந்த மறுமையுடைய நாளை நிராகரிக்கிறாயோ அவன் தான் இதை படைத்திருக்கிறான். இதை படைப்பதற்கு பேராற்றல் மிக்கவனாக இருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மறுமையில் உன்னை எழுப்புவதென்பதும் மறுமை என்பதும் அவனுக்கு எளிதான விஷயம் என்பதைத்தான் ரப்புல் ஆலமீன் இதன் மூலம் உணர்த்த விரும்புகிறான். எனவே அலம் நஜ் அல் என்று சொன்னால் நாம் ஆக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகிறான். அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகிறான், அலம் நஜ் அல், நாம் ஆக்கவில்லையா, அல் அருள் என்று சொன்னால் இப்பூமியை, அல் அருள் என்று சொன்னால் இப்பூமியை நாம் ஆக்கவில்லையா, அதாவது விரிப்பாக மிகாதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப எனவே இந்த பூமியை பொறுத்தவரையில் மனிதன் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு வசதியாக இந்த பூமியை அவன் அமைத்திருக்கிறான். இதை நான் அமைக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகிறான். எனவே சுபஹானல்லாஹ், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கடவுள் கொள்கை என்பது எவ்வளோ அதாவது அடிப்படையானதாக இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் விளங்கலாம். அப்போ அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த அருள்களை அவனால் நிராகரிக்கவே முடியாது. அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இதில் கூட்டு சேரவும் முடியாது. இதை படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன் சொல்கிறான், அலம் நஜ் அலில் அருள மிஹாதா, அலம் நஜ் அலில் அருள மிஹாதா என்று சொல்லி அல்லாஹு தஆலா இதிலே கேள்வியாக கேட்கிறான். இதிலே இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது படைப்பினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற வரையிலே ஏற்ற வகையிலே அல்லாஹு தஆலா இதை ஆக்கியிருக்கிறான் அமைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வல் ஜிபால அவுதாதா, வல் ஜிபால், ஜிபால் என்று சொன்னால் மலைகள், ஜிபல் என்று சொன்னால் ஒன்றுக்கு சொல்வோம் மலை, ஜிபால் என்றால் மலைகள், வல் ஜிபால அவுதாதா, இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதாவது அந்த மலைகளை பொறுத்தவரையில், இப்போ உதாரணமாக நாம் என்ன செய்கிறோம், ஒரு பாலைவனத்தில் ஒரு ஒரு கூடாரம்,
இருக்கிறது சொன்னால், அந்த கூடாரம் வந்து உறுதியாக இருப்பதற்கு என்ன செய்வார்கள்? அதில் தூண்களை என்ன செய்வாங்க? குணிகளை நட்டுவார்கள். அதுபோன்றுதான் இந்த மலைகள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றன, இந்த பூமியின் மீது நட்டப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல் ஜிபால அவுதாதா, வல் ஜிபால அவுதாதா. அப்போ எனவே இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு உறுதியாக இதை அமைத்திருக்கிறான், இதை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான் வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, வஹலக்னாக்கும் அஸ்வாஜா. அதாவது அல்லாஹ் இதிலே சொல்கிறான், நாம் உங்களை படைத்தோம். வஹலக்னாக்கும்டா நாம் உங்களை படைத்தோம், அஸ்வாஜா என்று சொன்னால் என்ன, ஜோடி ஜோடியாக படைத்தோம். அப்போ சுபஹானல்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய ஹிக்மத், நுட்பத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய நுட்பம், இந்த அல்லாஹ்வுடைய படைப்பில் உள்ள இந்த நுட்பம், அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஜோடி ஜோடியாக. ஒரு இனம் ஆண்கள் மாத்திரம் அப்படி அல்ல, அல்லாஹு தாலா ஜோடியாக படைத்திருக்கிறான் என்றால் அதில் ஒரு பெரிய ஒரு ஹிக்மத், நுட்பம் இருக்கிறது. அப்போ இதில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், மனிதர்களுக்கு நிம்மதியை இதிலே வைத்திருக்கிறான். நீங்கள் குர்ஆனில் சூரத்து ரூம் அத்தியாயத்துடைய 21வது வசனத்திலே பார்க்கலாம், அல்லாஹு தாலா சொல்கிறான் என்ன, அதாவது உங்களிலிருந்தே உங்களுடைய துணையை படைத்தது அவனுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளதாகும். உங்களிலிருந்தே உங்களுக்குரிய துணையை படைத்தது அவனுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளதாகும். ஏன் அப்படி அல்லாஹ் படைத்தான் என்றால், லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக, நீங்கள் நிம்மதி அடைந்து கொள்வதற்காக. அதே போன்று உங்களுக்கு மத்தியில் அவன் என்ன, அன்பையும் ரஹமத்தையும் ஆக்கினான் என்று சொல்கிறான். இதை எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க, இங்கே இருக்குது தஃப்சீர் நோட்ஸ் உள்ள எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க, அந்த டேபிளில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ எனவே இது அல்லாஹுடைய அங்கரி அந்த டேபிள். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், ஜோடியாக படைத்ததாக சொல்கிறான். எம்மை மட்டுமல்ல, உலகத்தில் எவ்வளோ படைப்புகளை அல்லாஹு தாலா அப்படி படைத்திருக்கிறான் என்பதை நாம் உணர்வோம். இது அவனது படைப்பில் உள்ள நுட்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சொல்கிறான், வஜ அல்லா நௌமக்கும் சுபாத்தா. வஜ அல்லாண்டா என்ன, நாம் ஆக்கினோம், அதாவது நௌமக்கும்டா உங்களுடைய தூக்கத்தை, உங்களுடைய தூக்கத்தை நாம் ஆக்கினோம். எப்படி என்று சொன்னால், சுபாதா ஒரு இலைப்பாறுதலாக, ஓய்வாக நாம் என்ன செய்தோம், அந்த தூக்கத்தை ஆக்கினோம். அப்போ இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இதற்கு இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது மனிதனுக்கு ஒரு அவனுடைய பகலுடைய அந்த களைப்புக்கு ஓய்வாக அல்லாஹு தஆலா இதை அமைத்திருக்கிறான் என்ற விளக்கத்தை அதிலே குறிப்பிடுகிறார்கள். அப்போ சுபஹானல்லாஹ், தூக்கம் என்பது ஒரு மிகப்பெரும் ஒரு ராகத்தாக உடலுக்கு ஓய்வாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் எதன் மூலமும் பெற முடியாத ஓய்வை அவன் பெற முடிந்த ஒரே இடம் தூக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ், அந்த தூக்கம் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான், உள ரீதியாக எவ்வளோ மன உளைச்சல்களுக்கு ஆளாகிறான். அப்போ சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா செய்த இந்த நேமத், இந்த அருள், இதையெல்லாம் செய்தது யார்? அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவான், வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைல் என்று சொல்கிறான். அவனுடைய அத்தாட்சியின் உள்ளதான் நீங்கள் இரவிலே தூங்குவது என்பதை அல்லாஹு தாலா அவனது அத்தாட்சியில் நின்றும் உள்ளதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ இதை அல்லாஹு தாலா நமக்கு ஓய்வாக ஆக்கியிருக்கிறான். அப்போ இந்த நியமத்துகளை எல்லாம் எண்ணி பார்க்குமாறு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யாரை அழைக்கிறான் என்றால், மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்களை அழைக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா, வஜ அல்ல நஹார மஆஷா, வஜ அல்ல நஹார மஆஷா. அதாவது வஜ அல்ல என்ன பொருள் நாங்கள் படித்தோம், ஆக்கினோம். அன் நஹார் என்று சொன்னால் பகல், நஹாரண்டா பகல். அப்போ நஹார் பகலை நாம் எப்படி ஆக்கினோம் என்றால், மஆஷா. எப்படி ஆக்கினோம், மஆஷா, அதாவது வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளும் ஒரு காலமாக நாம் அதை ஆக்கினோம். மஆஷ் எங்களுக்கு தெரியும், ஐஷாண்டா வாழ்க்கை, மஐஷாண்டா வாழ்க்கை, மஐஷாண்டா என்ன, வாழ்க்கை. அப்போ எனவே அந்த வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளும் காலமாக நாம் என்ன, பகலை நாம் ஆக்கினோம். வஜஅல் நஹார மஆஷா. அல்லாஹ் குர்ஆனில் மற்றொரு இடத்துல கேட்கிறான், எப்படி அல்லாஹு தாலா இரவை இரவாகவே ஆக்கிவிட்டால் பகலை கொண்டு வரக்கூடிய வேறு கடவுள் இருக்கிறானா? அல்லாஹ் கேட்கிறான், வேறு யாரும் கடவுள்கள் இருக்கிறார்களா? அல்லாஹு தாலா இரவை இரவாகவே ஆக்கிவிட்டால் அல்லது பகலை பகலாகவே ஆக்கிவிட்டால் வேறு கடவுள்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய அத்தாட்சிகளாக இவைகள் இருக்கின்றன. அல்லாஹு தாலா சொல்கிறான், இப்போ பகல் என்பது ஒரு மனிதன் தனது வாழ்க்கை வசதிகளை, வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்ளக்கூடியதாக அல்லாஹு தாலா என்ன செய்தான், ஆக்கியிருக்கிறான். இந்த நியமத்தையும் அல்லாஹு தாலா இங்கு நினைத்து பார்க்குமாறு குறிப்பிடுகிறான். சாரி, வஜ அல்ன லைல லிபாஸ், அதற்கு முன்னால் வஜ அல்னா நாம் ஆக்கினோம், அல்லைலண்டா இரவை, அல்லைலண்டா இரவை. லிபாஸ் என்று சொன்னால் ஆடை, எனக்கு தெரியும் லிபாஸ் என்ன, ஆடை. அப்போ அல்லாஹு தாலா இரவை எப்படி ஆக்கினான் என்று சொன்னால், ஆடையாக ஆக்கினான். வஜ அல்ன லைல லிபாஸா,
அதாவது இமாம் இப்னு கஸீர் ரஹிமுல்லாஹ் சொல்கிறார்கள், ஐ யகிஷன் நாஸ வலாமுஹு வ சவாதுஹு, மக்களை என்ன செய்யும், இருள் சூழ்ந்து கொள்ளும், மக்களை இருள் மூடிக்கொள்ளும் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். அதுதான் இங்க இந்த லிபாஸ் ஆடை என்பதனுடைய பொருளாக விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லும்போது வல்லைலி இதா யகுஷாகான்னு சொல்கிறான், வல்லைலி இதா யகுஷாக, இரவு என்ன செய்கிறது, அவர்களை மூடிக்கொள்கிறது, அந்த இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இரவு என்பது இருளாக இருக்கிறது, அந்த இருள் என்பது தூக்கத்துக்கு எப்படி அது உதவியாக இருக்கிறது, அப்படிதானே, தூக்கத்துக்கு அது மிக உதவியாக இருக்கிறது, உறுதுணையாக இருக்கிறது, தூக்கம் ஓய்வாக இருக்கிறது, இதையெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து பகலை சொல்கிறான், பகல் என்பது நீங்கள் வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்வதற்குரிய காலமாக ஆக்கினோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒபனைனா ஃபவுகக்கும் சப்அன் ஷிதாதா. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஹிக்மத்தை நீங்கள் பார்க்க வேணும், ஒரு முக்கியமான ஒரு ஹிக்மத்தில் இருக்குது. என்ன ஹிக்மத் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இவைகள் எல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறது, அப்படி தானே, நமக்குத்தான் இவைகள் என்ன தேவையாக இருக்கிறது, சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், இவைகள் யாருக்கு தேவையாக இருக்கிறது, நமக்கு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. அவைகள் மனிதனின் பால் தேவையுடையதாக இருக்குதா, அவைகள் மனிதர்களின் பால் தேவையுடையதாக இருக்குதா, நிச்சயமாக இல்லை. அவைகள் அல்லாஹ் படைத்த அவைகள் எதுவும் மனிதர்களின் பால் தேவையுடையதாக இல்லை, ஆனால் மனிதன் அவற்றின் பால் தேவையுடையவனாக இருக்கிறான், மனிதனுக்கு அவைகள் தேவையாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், மனிதன் இதை உணர வேண்டுமா இல்லையா, மனிதன் இதை எண்ணி பார்க்க வேண்டுமா இல்லையா. அப்போ இந்த இந்த அனைத்தும் மனிதனுக்குத்தான் இவைகள் பணிவிடை செய்கின்றன, இவைகள் அனைத்தும் மனிதனுக்குத்தான் சேவை செய்கின்றன என்றால் மனிதன் யாருக்கு செய்ய வேண்டும், இவற்றையெல்லாம் படைத்தவனுக்கு, இவற்றையெல்லாம் எவன் படைத்து இந்த வசதிகளை மனிதனுக்கு செய்து கொடுத்தானோ அவனுக்கு, அதாவது வணங்கி வழிபடக்கூடியவனாக, அவனுக்கு கட்டுப்படக்கூடியவனாக மனிதனுக்கு. நீ சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஒரு விளக்கம், அப்போ இதை உணராமல் இருக்கிறான் மனிதன். சுப்ஹானல்லாஹ். அப்போ எனவே அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொல்கிறான், வபனைனா ஃபவுகக்கும், வபனைனா ஃபவுகக்கும், அதாவது வபனைனான்னு சொன்னால் நாம் என்ன செய்தோம், உண்டாக்கினோம், பனான்னு சொன்னால் கட்டினான், பனான்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும், பினான்ற கட்டிடத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, மபுனா கட்டிடம், வபனைனா நாம் அமைத்தோம் உண்டாக்கினோம், ஃபவுகக்கும்னா உங்களுக்கு மேல், ஃபவுகக்கும் உங்களுக்கு மேல், சப்அன் ஷிதாதா, சப்அன் ஷிதாதா, அதாவது ஷிதாதாண்ட பலமான, ஷிதாதாண்ட என்ன பலமான, ஏழு வானங்களை, சப்அன்டா ஏழு, உங்களுக்கு மேல் ஏழு பலமான வானங்களை நாம் உண்டாக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவற்றையெல்லாம் மனிதன் சிந்திப்பதற்கு செலவழித்தெல்லாம் செல்ல வேண்டியதில்லை, அப்படி தானே. அல்லாஹ் பூமியை சொல்கிறான், இரவை சொல்கிறான், பகலை சொல்கிறான், வானத்தை சொல்கிறான், இதற்கெல்லாம் என்ன வேறு வேறு கிரகங்களுக்கெல்லாம் என்ன செலவு செய்து பயணிக்க வேண்டுமா, அவன் இருக்கக்கூடிய இடத்துல இவற்றையெல்லாம் பார்க்கலாம், யாருக்கும் சொல்ல முடியாது இதை இவைகள் எனக்கு பார்க்க முடியாது, வசதி இல்லை இல்லை, இதையெல்லாம் அவனுக்கு என்ன செய்யலாம், அவன் வாழக்கூடிய பூமி அவனுக்கு மேல் தலை உயர்த்தினால் வானம் தெரிகிறது. அப்போ இவற்றைத்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இங்கு பார்க்குமாறு சொல்கிறான், வபனைனா ஃபவுகக்கும் சப்அன் ஷிதாதா என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இங்கே குறிப்பிடுகிறான். அப்போ கடுமையாக பலமாக அமைக்கப்பட்ட வானங்களை அல்லாஹு தஆலா இதிலே இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறான். இதிலே விளக்கம் சொல்கின்ற போது இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது இந்த வானங்கள் என்பது என்ன விசாலத்திலும் அதே போன்று உயர்விலும் அல்லாஹு தஆலா இவற்றை படைத்திருக்கக்கூடிய அந்த முறையிலும் அவனுடைய ஆற்றலை என்ன செய்யலாம், ஒருவர் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இதில் சூரத்துல் முல்க்கில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது என்ன சொல்கிறான், உங்களோட பார்வை நீங்கள் வானத்தை நோக்கி மீட்டி பாருங்கள், ஏதாவது தஃபாவுத் அங்கே ஏதாவது குறைகள் இருக்குதா, அங்கே ஏதாவது ஓட்டைகள் இருக்குதா, உங்களோட பார்வையை திரும்ப திரும்ப நீங்கள் மீட்டி பார்த்தாலும், நீங்கள் உன்னிப்பாக பார்த்தாலும் உங்களோட பார்வை தோல்வி அடையுமே தவிர அல்லாஹ்வுடைய படைப்பில் எந்த குறைபாடும் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஜஅல்னா சிராஜம் வஹாஜா, வஜஅல்னா என்ன நாம் ஆக்கினோம், அப்படிதானே, வஜஅல்னாண்டா நாம் ஆக்கினோம், அதாவது சிராஜ் என்று சொன்னால் அதாவது விளக்காக, அல்லாஹு தஆலா விளக்காக எதை ஆக்கினோம் என்று சொன்ன அந்த சூரியனை தான் சொல்கிறான், சிராஜம் வஹாஜா, ஒளிவீசும் விளக்கை சூரியனையும் அங்கு நாம் அமைத்தோம் என்று சொல்கிறான், வஜஅல்னா சிராஜன் வஹாஜா. அப்போ எனவே இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது, சூரியனுடைய தேவை எவ்வளவு மனிதனுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த சூரியனுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் என்ன செய்கிறான், கூறிக்கொண்டிருக்கிறான், வஜஅல்னா சிராஜன் வஹாஜா. அடுத்ததாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅன்சல்னா மினல் முஸிராத்தி மாஅன் சஜ்ஜாஜா, அதாவது வஅன்சல்னான்னு சொன்னால் நாம் இறக்கினோம்,
அன்சல்னாடா நாம் இறக்கினோம். மினல் முஸிராத் என்றா மேகங்களிலிருந்து. சஹாப் ஐ சஹாப் மினல் முஸிராத் மேகங்களிலிருந்து. மா அன் சஜ்ஜாஜா அதாவது பொழியும் மழையும் நாம் என்ன செய்தோம்? இறக்கினோம். அன்சல்னா மினல் முஸிராத்தி மா அன் சஜ்ஜாஜா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து வசனங்களை நாம் கொஞ்சம் அடுத்த வசனங்களை கொஞ்சம் ஓதுவோம். ஓதிவிட்டு அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். அன்சல்னா மினல் முஸிராத்தி மா அன் சஜ்ஜாஜா என்ற வசனத்தை பொறுத்தவரையில் அது என்ன? அதாவது தொடர்ச்சியாக இறங்கக்கூடிய மழையை சொல்லக்கூடிய வசனமாக சஜ்ஜாஜாக இருக்கிறது. அடுத்து 15 வசனத்தை நாம் ஓதுவோம். அந்த வசனங்களை ஓதிவிட்டு அதனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். லினுஹ்ரிஜ பிஹி ஹப்பன் வ நபத வ ஜன்னத்தின் அல்ஃபாஃப إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا وكذبوا بآياتنا كذابا وكل شيء أحصيناه كتابا சரி, இந்த வசனங்களை பொறுத்தவரையில் இதில் நாம் லினுஹுரிஜ பிஹி ஹப்பம் வனபாத இதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது வானத்திலிருந்து மேகத்திலிருந்து நாம் மழையை பொழிவிக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். லினுஹுரிஜ பிஹி ஹப்பம் வனபாத்தா அதாவது லினுஹுரிஜ் என்று சொன்னால் நாம் வெளிப்படுத்துவதற்காக, அதை கொண்டு தானியங்களையும் தாவரங்களையும் நாம் வெளிப்படுத்துவதற்காக. அப்போ மழை பொழிகிறது, அந்த மழையின் மூலமாக இந்த பூமியில் என்ன நடக்கிறது, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அருள்கள் அதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது ஹப்பன்னு சொன்னால் தானியங்கள், நபாத்துன்னு சொன்னால் தாவரங்கள். ஹப்பன்னு சொன்னால் தானியங்கள், நபாத்துன்னு சொன்னால் தாவரங்கள். இவற்றை நாம் இதிலிருந்து வெளிப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்கிறோம்? மேகத்திலிருந்து மழையை பொழிவிக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். லினுஹ்ரிஜ பிஹி ஹப்பம் வனபாத்தா. அப்போ எனவே அதிலே இமாம் இப்னு கதீர் ரஹிமுல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறார் ஐ லினுஹ்ரிஜ பிஹாதல் மா அல் கதீர் அத் தய்யிப் அன் நாஃபி அல் முபாரக். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? பரக்கத்தான பாக்கியமிக்க அதே போன்று பயன் தரக்கூடிய அதிகமான அந்த மழையை அல்லாஹு தஆலா பொழிவித்து அதன் மூலம் பயிர்களை முளைவிக்க செய்கிறான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நபாத் என்று சொல்கின்ற போது அது வந்து உணவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அதாவது காய்கறிகளாக, அதே போன்று ஹப்பன்னு சொன்னால் தானியங்களாக அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வஜன்னாத்தின் அல்ஃபாஃபா. வஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, வஜன்னாத்தின் அல்ஃபாஃபா என்று சொன்னால்
அப்ப ஜன்னாத் என்று சொன்னா எங்களுக்கு தெரியும், தோட்டங்கள், சோலைகள், அதாவது அடர்ந்த சோலைகள். அல்பா என்று சொன்னால் அடர்ந்த சோலைகளையும் நாம் வெளிப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்கிறோம், மழையை பொழிவிக்கிறோம். எனவே நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த வசனங்களில் இரண்டு தலைப்புகள் போட்டோம், இரண்டு தலைப்புகள். முதல் தலைப்பு, முதல் ஐந்து வசனங்களுக்கு நாங்கள் என்ன தலைப்பு போட்டோம், முதல் ஐந்து வசனம் என்ன தலைப்பு போட்டீங்க, யாரா ஒருத்தர் சொல்லுங்களேன். அதாவது மறுமையை நிராகரிக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கு மறுப்பாக அல்லாஹு தஆலா குறிப்பிடக்கூடிய அந்த முதல் ஐந்து வசனங்கள். அதே போன்று நாங்கள் பதினாறாவது வசனம் வரைக்கும் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், பதினாறாவது வசனம் வரைக்கும் நாங்கள் ரெண்டாவது ஒரு தலைப்பு போட்டோம், ரெண்டாவது ஒரு தலைப்பு சொன்னோம், இமாமகள் இதில் குறிப்பிடக்கூடிய தலைப்பு. ரெண்டாவது தலைப்பு என்ன சொன்னோம், யாரா ஒருத்தர் சொல்லுங்க, அல்லாஹுடைய ஆற்றலை வெளிப்படுத்த எப்படி, எதற்காக அல்லாஹுடைய ஆற்றல், ஏன் இங்கே அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹு தாலா இவ்வளோ விஷயங்கள் மூலம் அல்லாஹ் தனது ஆற்றலை வெளிப்படுத்துகிறான், இதை இதன்பால் மக்களை இதை விளங்குவதற்காக அழைக்கிறான், எதற்காக? அதாவது மறுமையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த நாளை நீங்கள் மறுமையை மறுக்கணும், அந்த நாளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக, அந்த நாளை நம்பிக்கை கொள்வதற்காக. நீங்கள் இவற்றையெல்லாம் பாருங்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் இவற்றையெல்லாம் செய்த ஒருவன், அதாவது இவன் ஆற்றல் மிக்கவன் இல்லையா உங்களை மறுமையில் எழுப்புவதற்கு, அந்த மறுமையில் உங்களை எழுப்புவதற்கு அவன் ஆற்றல் மிக்கவன் இல்லையா என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இவ்வளவு கேள்விகள் மூலம் கேட்கிறான். அதே மாதிரி இந்த அருள்களை எல்லாம் மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஒன்று மனிதன் சொல்ல வேண்டும் என்ன, அதாவது இதை நீ செய்ததே இல்லை, அல்லது இந்த கடவுள் தான் செய்தார், அல்லது வேறு யாராவது செய்தார், அப்படிதான் சொல்ல வேண்டும். சுபஹானல்லாஹ், இவற்றையெல்லாம் செய்தவன் என்ன செய்கிறான், அவனை நம்பிக்கை கொள்ளுமாறு அழைக்கிறான், மறுமையை நம்புமாறு அழைக்கிறான். அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வசனங்கள், இன்ன யோமல் ஃபஸ்லி கான மீகாத்தா என்பதிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வசனங்கள் வந்து அதாவது மறுமையுடைய நிகழ்வுகளை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. மறுமையுடைய நிகழ்வுகள், அந்த மறுமை எப்படியெல்லாம் நிகழும் என்பதை ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறான். அப்போ இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வசனமாக இன் நயோமல் ஃபஸ்லி கான மீகாத்தா, அதாவது ஃபஸல் என்று சொன்னால் அந்த தீர்ப்புக்குரிய நாள், அங்கே என்ன செய்யப்படும், அனைத்துக்கும் அங்கே தீர்ப்பு வழங்கப்படும், அனைவருக்கும் தீர்ப்பு வழங்கப்படும், யாரும் அங்கு தப்பிக்க மாட்டார்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்கள், அநியாயம் செய்தவர்கள் அனைவரும் நிறுத்தப்பட்டு அங்கு என்ன, அங்கு தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய அந்த இன்ன யோமல் ஃபஸ்ல், நிச்சயமாக அந்த தீர்ப்புக்குரிய நாள் என்பது கான மீகாத்தா. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. மீகாத்தா என்று சொன்னால் அது நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது லா யுஸாது அலைஹி வலா யுன்கசு மின்ஹு என்று சொன்னால் என்ன, அது குறிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அது நிகழும், அது அது அதை அதை முற்படுத்தலோ பிற்படுத்தலோ எதுவும் கிடையாது. அல்லாஹு தஆலா எப்போது அது நிகழும் என்று அல்லாஹ் குறித்திருக்கிறானோ அந்த நேரத்தில் அது நிகழும், அதில் எந்த தாமதமும் நடக்காது, முற்படுத்தல் பிற்படுத்தல் என்பது எதுவும் இல்லை என்பதை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா அதில் அநீதி இழைக்க மாட்டான், எப்போது அது குறிக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் அது நடந்தே தீரும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், சூரத்து ஹூதில் சொல்லும்போது சொல்கிறான், வமானு அஹிருஹு இல்லா லி அஜலிம் மஅதூத், அதாவது நாம் அவர்களை பிற்படுத்தி இருப்பது அந்த குறிப்பிட்ட தவணைக்காகத்தான், அந்த குறிப்பிட்ட தவணைக்காகத்தான் நாம் அவர்களை பிற்படுத்தி இருக்கிறோம், அந்த தவணையில் அது என்ன செய்யும், அது நிகழ்ந்துவிடும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்போது நிகழும் என்று, அந்த அந்த நிகழ்வு எப்படி நடக்கும் என்றால், யௌம யும்ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபதஅதுன அஃவாஜா. யௌம என்று சொன்னால் அதாவது அந்த நாள் நிகழ்வது எப்படி என்று, யுன்ஃபஹுண்டா ஊதப்படும், நஃபஹண்டா ஊதினான், யுன்ஃபஹுண்டா ஊதப்படும், ஃபிஸ்ஸூர் எதில், அந்த சூரில் எக்காலம் என்ன செய்யப்படும், ஊதப்படும், ஃபதஅதுன அஃவாஜா, ஃபதஅதுன நீங்கள் வருவீர்கள், அஃவாஜான என்ன, அணி அணியாக கூட்டம் கூட்டமாக நீங்கள் வருவீர்கள். அப்போ எனவே இந்த நஃபுஹ் அந்த சூரை பொறுத்தவரையில் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸ் செய்தியிலே கொண்டு வருகிறார்கள். அதாவது நமக்கு தெரியும் முதலாவது சூர் ஊதப்படும் போது நடக்கும், அனைத்தும் அழிக்கப்படும் இல்லையா, வானங்கள் பூமி அனைத்தும் என்ன செய்யப்பட்டு விடும், அவைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும். அதன் பிறகு அடுத்த சூர், அடுத்த சூர் ஊதப்படுகின்ற போது என்ன செய்வார்கள், அல்லாஹ் சொல்வது போன்று வைதாகம் கியாமுன் யந்துரூன், அவர்கள் அனைவரும் என்ன செய்வார்கள், எழுந்து நிற்பார்கள். இந்த இரண்டு சூர்களுக்கு மத்தியில் உள்ள இடைப்பட்ட காலம், இந்த இரண்டு சூர்களுக்கு மத்தியில் உள்ள இடைப்பட்ட காலத்தை பொறுத்தவரையில் அதிலே அது அபூஹுரைரா அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தில் அர்பஊன் நாற்பது என்று சொல்கிறார்கள், நாற்பது நாட்களா அல்லது நாற்பது வாரங்களா
அல்லது 40 மாதங்களா அல்லது 40 வருடங்களா என்பது அவருக்கு அவர் சொல்ல 40 என்று சொல்கிறார்கள். 40 என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் அடுத்ததாக அந்த இரண்டாவது சூர் வந்து ஊதப்பட்டவுடன் அல்லாஹு தாலா வானத்திலிருந்து ஒரு மழையை பொழிவிக்க செய்து எப்படி பயிர்கள் முளைக்குமோ அதுபோன்று என்ன செய்வார்கள், மனிதர்கள் உயிர் பெறுவார்கள். மனிதர்களுடைய உடலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஜிபுத் தனப் அந்த முதுகந்தனில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அதை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த பகுதியிலிருந்து தான் மனிதன் என்ன செய்யப்படுவான், இணைக்கப்படுவான் அந்த கியாமத்துடைய நாளில். எனவே எப்படி இந்த பயிர் பசைகள் எல்லாம் தானியங்கள் முளைக்கிறோ அது போன்று மனிதன் என்ன செய்வான், அந்த மனிதன் முளைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி போன்ற கிரந்தங்களில் என்ன செய்யப்படுகிறது, பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே நமக்கு தெரியும் சூரை ஊதக்கூடிய வானவர் யாரு, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சூரை ஊதக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹு தஆலா சொல்கிறான் அந்த சூர் ஊதப்பட்டவுடன் என்ன செய்யப்படும், அந்த குறிப்பிட்ட நாள் நிகழ்ந்துவிடும். அடுத்து நிகழ்த்தீங்கன்னா வஃபுத்திஹத்தி சமா ஃபகானத் அபுவாபா, வஃபுத்திஹத்தி சமா உ ஃபகானத் அபுவாபா, அதாவது ஃபுத்திஹத்தனா திறக்கப்படும், ஃபுத்திஹத்தனா திறக்கப்படும், அஸ்ஸமா வானம் திறக்கப்படும், ஃபகானத் அபுவாபா அது பல வாசல்களாகிவிடும். அபுவாப் என்றால் என்ன, பல வாசல்களாகிவிடும். ஃபகானத் அபுவாபா ஃபஃபுத்திஹத்தி சமா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய நிகழ்வுகள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹு தாலா கடுமையாக படைத்த இந்த மிக கடுமையாக படைத்தோம்னு சொல்லலாம் வானத்தை, சபான் ஷிதாதா என்று சொல்லி அந்த வானம் என்ன செய்யப்படும், அது அதாவது பல வாயல்களாகிவிடும், வாசல்களாக அது திறக்கப்பட்டு விடும். இதிலே இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அதாவது அது திறக்கப்பட்டு அதிலிருந்து வானவர்கள் இறங்கி வருவார்கள், வானவர்கள் இறங்கி வருவதற்காக அது திறக்கப்படும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அடுத்ததாக வசுயிரத்தில் ஜிபாலு ஃபகான சராபா, அதாவது எந்த மலைகள் இந்த பூமியுடைய உறுதிக்காக அவைகள் படைக்கப்பட்டனவோ அந்த மலைகள் சுயிரத்தினால் என்ன செய்யப்படும், அவைகள் பேர்க்கப்பட்டு அவைகள் காணல் நீராகிவிடும். ஃபகான சராபா அவைகள் காணல் நீராகிவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்ததாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, ஜஹன்னம் என்று சொன்னால் நரகம், அந்த நரகம் என்பது கானத் மிர்சாதனா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, அது என்ன செய்கிறது, அது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, யாரை எதிர்பார்க்கிறது, லித்தாகீன மஆபா, யார், அதாவது வரம்பு மீறியவர்களுக்கு தங்குமிடமாக, மஆபனா தங்குமிடமாக, தாகீனா வரம்பு மீறியவர்களுக்கு தங்குமிடமாக அந்த அந்த நரகம் இருக்கிறது. நரகம் அவர்களை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறது என்றால் எவ்வளோ நாம் பயப்பட வேண்டும், எவ்வளோ நாம் அஞ்ச வேண்டும், அந்த நரகத்தை விட்டு அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் இந்த தஃப்சீர் இந்த இடத்துல வைத்துக்கொள்கிறோம், நேரம் இடம் கொடுக்காத காரணத்தால். அதாவது இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் இன்னும் நோட் போட்டுக்கோங்க, லித்தாகீன மஆபா, அந்த இடத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த தர்பியாவில் என்ன செய்வோம், இதை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இந்த இடத்துலேருந்து அடுத்த வகுப்பில் இந்த சூரா முடியும். இந்த தாள்களை வந்து என்ன செஞ்சிடாங்க, அடுத்த வகுப்பில் வரும்போது ஞாபகத்தோடு எடுத்துடுவாங்க, இதை என்ன செய்யுங்க, இந்த நோட்ஸை வந்து நினைவோடு எடுத்துடுவாங்க, மறந்துடாதீங்க. அப்போ நாங்கள் இதுவரைக்கும் சூரத்து நபவுடைய அதாவது 22வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதில் வந்து இன்ஷால்லா அடுத்த தர்பியாவில் நாம் தொடர்வோம். அப்போ இந்த வசனங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஓதுவது, அதை விளங்குவது, அதே போன்று இந்த வசனங்களை நாங்கள் மரணமிடுவதற்கு முயற்சிப்பது, இந்த விஷயங்கள் நாங்கள் இதில் நாங்கள் கவனம் செலுத்துவோம்.